இந்தியாவிலே ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே 33 வருடங்கள் சிறை வந்து தற்போது இந்திய அரசாலே சட்ட கொலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாந்தரண்ணா அவர்களுக்கு எங்களுடைய இறுதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய உடலத்தை தற்போதைய நேரம் வரை விமான நிலையத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத இழுபறி நிலையிலே இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இது கூட இந்திய அல்லது இலங்கை அரசாங்கங்களுடைய திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். அதேவேளை அவருடைய வித்துடல் இன்றைய இரவு ஆவது வவுனியாவுக்கு வருமாக இருந்தால் நாளைய தினம் வவுனியாவிலே அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு அவருடைய இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அதேவேளை வவுனியாவிலே குறிப்பாக வவுனியாவிலே போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அல்லது வவுனியா போலீஸ் நிலையத்தினுடைய சிறப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய எக்ஸ்போ என்று சொல்லப்படுகிறவர் அல்லது ஓஎஸ்சி தொடர்ந்து போராளிகள் நலன்புலி சங்கம் அல்லது போராளிகளுக்கு எதிரான செயற்பாடுகளிலே அல்லது அடக்குமுறைகளை மேற்கொண்டு வருவதாக நாங்கள் உணர்கிறோம். இது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியாக நாங்கள் கருதுகிறோம். ஏனெனில் அவர்கள் நேற்றைய தினம் நாங்கள் ஜனநாயக முறையிலே போலீஸ் மற்றும் இராணுவத்தினருக்கு அறிவித்துவிட்டு இந்த சாந்தரண்ணாவினுடைய அஞ்சலி நிகழ்வுக்கான பதாதைகளை காட்சிப்படுத்தியிருந்தோம் வவுனியா நகரிலே. அது தொடர்பாக போக்குவரத்து போலீஸார் எங்களுடைய வினவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிடம் சென்று கதைக்க சொல்லியிருந்தார்கள். அதன் பிற்பாடு தான் இதை கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். இருந்தும் அவர் அதை உடனடியாக மறுத்திருந்தார். அவருடைய அந்த வசனங்கள் நடைகளையே மிகவும் காரசாரமான முறையிலேயே அவற்றை மறுத்திருந்தார். மறுத்துவிட்டு போனை துண்டித்துக் கொண்டார். அவருக்கு நாங்கள் அறியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தெரிவித்திருந்தார்கள். அதேவேளை கடந்த மாவீரர் தினம் அன்று தபால் நிலையத்துக்கு முன்பு இராணுவத்தினரால் வைக்கப்பட்ட பதாதைகளை காட்சிப்படுத்திய போது அவற்றுக்கு எதிரான எதிர்ப்பை நான் வெளியிட்ட போது என்னை போலீஸார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து கைது செய்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அடுத்த நாள் 6 மணிக்கு தான் என்னை நீதிமன்றத்தில் இருந்து நான் வந்து வீடு செல்லக்கூடியதாக இருந்தேன். அது முதல் நாள் இருந்த விசாரணையின் போது அல்லது கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு இதே வவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிலையத்திற்குரிய பொறுப்பதிகாரி மற்றும் நிர்வாக உத்தியோக ஓஎஸ்சி ஆகியோர் போராளிகளை அதாவது கொட்டிய விடுதியில மறந்தோன்னு சொல்லி ஒரு வசனம் பாவித்திருந்தார். அதே நேரம் உன்னை சுட்டுக் கொள்வோம் என்ற மாதிரியான தோட்டப்பாட்டை 2-3 தடவை பயன்படுத்துகின்றார்கள். நான் தற்போது இந்த விடயத்தை உங்கள் கவனத்து இவர்களுடைய நாங்கள் அதை மனித உரிமை சார்ந்த விடயங்களை கையாண்டதற்கு முறைப்பாடுகளை தெரிவித்துக்க வேண்டும். ஆனால் நாங்கள் போலீஸ்காரோடு முரண்பாடுகளை கொண்டு செல்ல விரும்பாதவர்களுடைய நிலைமையிலே நான் சம்பந்தமாக மனித உரிமை அமைப்பிடம் போய் அவருடைய படிவத்தை பெற்றுக்கொண்டும் அவர்களுக்கான முறைப்பாட்டை செய்யாத எடுத்துருக்கேன். ஆனால் தற்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது ஜனாதிபதியிடம் நாங்கள் வேண்டுகிறோம். அதே நேரம் நீதி அமைச்சரிடமும் நாங்கள் இதை கொண்டு செல்ல விரும்புகிறோம். அதாவது போலீஸாருக்கு விரும்பிய ஒருவரை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை தயவு செய்து வழங்காதீர்கள். போராளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தற்போது ஆயுதமற்றிருக்கிறோம். அதே நேரம் இலங்கையினுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எந்த விதமான குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இவ்வாறான போராளிகளுக்கு குறிப்பாக தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய அடக்குமுறை போலீசாராலே நிகழ்த்தக்கூடிய அடக்குமுறை மிக பாரதூரமானது. இது சர்வதேசத்துக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதாகவும் இலங்கை அரசாங்கத்துடைய ஒரு நல்ல இணக்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வியாகவும் நாம் கருதுகிறோம். சாந்தரண்ணாவினுடைய வணக்க நிகழ்வை அது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படாத வகையிலே நாங்கள் அஞ்சலித்து நினைவு கூறுவதற்கும் இவர்கள் அனுமதிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு வகையிலே சாந்தரண்ணாவுடைய படுகொலை இந்தியாவிலே சம்பந்த இலங்கைக்கு அவரை கொண்டு உயிரோடு அவர் வந்திருந்தால் சில நேரம் இதனுடைய உண்மைகள் வெளிப்பட்டுவிடும் என்பதற்காக அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆகவே இதை அனைவரும் அறிந்திருப்பார்கள் அல்லது உணரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே தயவுசெய்து அவர்களுடைய அஞ்சல் நிகழ்வையும் அவருடைய மக்கள் அஞ்சலிக்காக அவரை கொண்டு வருவதற்கு போலீசாருடைய என்னுடைய இனியோருடைய ஒத்துழைப்பும் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அரசாங்கம் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும்.